Exercise 6.3, question number 6 parunga. In figure 6.37, triangle ABE, triangle ACD, both are congruent. Show that triangle ADE is similar to triangle ABC. So, the question is, here two triangles congruent. What is the triangle? Na? ABE congruent to triangle ACD. ACD. So, this is the one. Actually, ரெண்டு triangle வந்து congruent ஆ இருக்குனா எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். நல்லா பாருங்க, நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. AB equal to இங்க வந்து பாத்தீங்கன்னா AC, இத 1 னு எடுத்துக்கோங்க. இரண்டாவது BE equal to இதுல வந்து பாத்தீங்கன்னா CD, இது வந்து 2 னு எடுத்துக்கோங்க. அடுத்து AE equal to இதுல வந்து பாத்தீங்கன்னா AD. So AD, இது வந்து பாத்தீங்கன்னா 3 னு எடுத்துக்கோங்க. AE equal to AD. இப்போ அவங்க எதை வந்து similar னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? ADE ABC, அது தனித்தனியா அங்க டிரா பண்ணிக்கோங்க. So ADE இதுவும் ABC, ABC னா full triangle, இது full triangle. ABC இது ரெண்டும் நாம என்ன பண்ணோம், similar அப்படினு ப்ரூவ் பண்ணோம். Already வந்து பாத்தீங்கன்னா இந்த angle வந்து நமக்கு காமனா இருக்கு. So first இந்த triangle எடுத்து எழுதிக்கோங்க. Angle ADE and triangle ABC ல வந்து பாத்தீங்கன்னா angle A equal to angle A, இதுக்கு reason வந்து பாத்தீங்கன்னா common. இப்போ நல்லா பாருங்க, AD இருக்கு, இங்க AB இருக்கு. So AD AB. இப்போ இத வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன், இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்றேன், இப்படி எழுதிக்கிறேன். AD equal to AB, AE னு எழுதிக்கிறேன். சோ அப்ப இங்க பாருங்க, AB by AD இத டிவைட் பண்ணிக்கோங்க, இத 3 னு எடுத்துக்கோங்க. AB by AD, AB by AD அதாவது 1 3 ஆல டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணும்போது AB by AD equal to இங்க வந்து AC இருக்கு, AC by இங்க வந்து AE இருக்கு, AC by AE. அதாவது first இதல AB AD இத வந்து நான் divide பண்ணிட்டேன், AB AD. Second இந்த side வந்து பாத்தீங்கன்னா AC AE. So AC AE, அப்போ இந்த ratios வந்து இப்ப equal ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டு triangle வந்து similar triangle by side angle side criteria. So therefore triangle ADE is similar to triangle ABC. So by side angle side criteria. Okay, இது actually கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும். இந்த இத அப்படி ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு AB க்கு நேரா AD இருக்கு, அதனால நான் இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். AD இங்கேயும் AE இங்கேயும் எழுதியிருக்கேன். அப்போ AB க்கு நேரா AD வந்துருச்சு, AB by AD. அதே மாதிரி இந்த சைடு AC by AC க்கு ஸ்ட்ரைட்டா இங்க என்ன இருக்குன்னா AE இருக்கு. அப்ப நமக்கு இந்த இதை ரீஅரேஞ்ச் பண்ணி 1 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? சோ ரேஷியோஸ் ஈக்குவலா வந்துடும். அதே மாதிரி ஒரு காமன் சைடு இருக்கு, அப்ப இதுவே நமக்கு போதும். ஒரு ரேஷியோஸ் சைடு ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கு, அதுக்கு சென்டர்ல இருக்க ஆங்கிள் வந்து காமனா இருக்கும்போது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் பை சைடு ஆங்கிள் சைடு கிரைட்டீரியா.